அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய நடப்பு நிகழ்வுகள், அதாவது 17 மார்ச் 2019 நடப்பு நிகழ்வுல ஆன்லைன் தேர்வு லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதோடைய ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் என்னென்ன அந்த தேர்வுக்குரிய விடைகள் பார்க்க போகிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் செய்தித்தாளில் உள்ள முழு விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, அந்த முழு விளக்கத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அந்த முழு விளக்கத்தான வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து அந்த முழு விளக்கங்களும் அதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கீழே வந்து இன்றைக்குரிய தேர்வுடைய விடைகளை பார்ப்போம். இன்று வந்து 17 மார்ச் இது வந்து 2019 இதை அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் லிங்க் உள்ள வந்தோன்னா இந்த பக்கத்துலேருந்து தேர்வு எழுதுகிற பக்கத்துக்கு போயிடும். உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 17/3/2019 அதில் வந்து முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கேள்வியை மட்டும் கூர்ந்து கவனிங்க, வரிசையை வந்து கவனிக்காதீங்க. ஏன்னா வரிசைகள் வந்து மாறி மாறி வரும். இப்போ வந்து கேள்விகளை கூர்ந்து கவனிங்க. முதல் கேள்வி, பத்மஸ்ரீ விருது பெற்ற கூடைப்பந்து வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்தி சிங். அடுத்த கேள்வி, போதைப் பொருள் கடத்தலை தடுக்க இந்தியாவுடன் கூட்டு ரோந்து நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை. எந்த நாட்டில் நடைபெறும் பேட்மிண்டன் போட்டியில் சாய் பிரணீத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா சுவிஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்தோம்னா, மசூத் அசாரை தீவிரவாதியாக அறிவிக்க பின்வரும் நாடுகளில் எது சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆர் வெங்கடசாமி பெற்ற விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ. இப்ராஹிம் முகமது சோலி எந்த நாட்டு அதிபர்? மாலத்தீவு. ஆளில்லா விமானம் தயாரிக்க இந்தியா எந்த நாட்டு ஆளில்லா விமானம் தயாரிக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. பத்மஸ்ரீ விருது பெற்ற பாம்பையாளி தேவி எந்த விளையாட்டு வீராங்கனை? வில்வித்தை. கடல் ஆராய்ச்சி கப்பலில் தீ விபத்து நடந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா. கீழ்கண்ட நபர்களில் யார் பத்மஸ்ரீ விருது பெறவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நத்தகி சார், மன்னிக்கவும், நம்பி நாராயணன். இவர் வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து, இடாய் புயல் தாக்கிய நாடு அல்லது நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஏஎன்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அது வந்து ஸ்டஃபில் ஆகும், ஆன்சர் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன். அதாவது என்ன கொடுக்கணும்னா, ஜிம்பாவே மொசாம்பியா இது ரெண்டு நாடும் தான் அது வந்து இதில் நாடு இந்த நாடுகள் தான். இதில் வந்து இரு நாடுகள் அப்படின்னு கொடுக்குறது போது ஏபி ஏஎன்பின்னு கொடுத்துட்டேன். ஆனால் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொசாம்பியா மற்றும் ஜிம்பாவே. அடுத்து வந்து, விஜிலன்ஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பரசுராம் பாண்டா எந்த வங்கியில் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க். எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச பேரும் உங்களுக்கு வந்து அதிலேயே கீ வரும். விளக்கம் வேணும்னா விளக்கத்துக்குரிய வீடியோ கீழே இருக்குது, அந்த விளக்கத்துடைய கீயோ நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீக்கும் உள்ள இந்த வீடியோவும் நீங்கள் அதுலேயும் இதுலேயும் லிங்க் வரும், அதுலேயும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தினசரி வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கப்படும். அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாளைய வீடியோவில் பார்ப்போம். நன்றி.